இந்திய கலாச்சார வரலாற்று ஆய்வு குழு வேத பண்பாட்டை இந்திய பண்பாடு முன்வைக்க போகிறது இந்த குழு சொல்ல போகிற இந்த அறிக்கையை தான் இந்திய பண்பாடாக புதிய கல்வி கொள்கைக்குள் உள்ளே வரப்போகுது பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக முதல்ல வந்து அது என்னங்க பனிரெண்டாயிரம் அதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கு அது என்ன அரசியல் இதற்கு சென்னைக்கு பக்கத்துல அற்றம்பாக்கம் ஒரு லட்சம் வருஷத்து முன்னாடி இங்க வாழ்ந்துருக்காங்க இவனுக்கு வரலாறு இருக்கும்ல திராவிட நாகரிகம் தான் இந்தியா முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்லுவது வந்து வரலாற்று உண்மையிலோம் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்றாங்க வந்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியான தமிழ் கல்வெட்டு இருக்கு இங்க சமஸ்கிருதத்துல மொத்தமே ஐயாயிரம் கல்வெட்டு இருக்கு தமிழில் அறுபதாயிரம் கல்வெட்டு இருக்கு தொல்லியல் துறையில் ஆய்வு பல ஆய்வுகளை மேற்கொண்டு அது சார்ந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கிறீங்க இந்திய கலாச்சார வரலாற்று ஆய்வுக்குழு அப்படின்னு பதினாறு பேரை மத்திய அரசு அந்த நிபுணர் குழுவில் நியமிச்சிருக்கிறாங்க அதை எதிர்த்து தமிழகம் அதிக அளவில் குரல் கொடுக்குறதா பார்க்குறோம் அந்த குழுவை எப்படி பார்க்குறீங்க நீ அதாவது நாடாளுமன்றத்தினுடைய முதல் நாள் வந்து அன்ஸ்டார் கொஸ்டின்ல வந்து இந்த குழு பற்றிய விவரங்கள் வந்து தெரிய வருது முதல் முறையாக நாங்கள் கூட வந்து இப்பொழுது தான் இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் அது அதுக்கு பிறகு அதை பற்றிய ஆவணங்களை தேடி பார்க்குற பொழுது தான் தெரியுது வந்து சென்ற ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வந்து கர்நாடகத்தினுடைய பிஜேபி எம்பி தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இதே கேள்வி இந்த குழு வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்து விட்டதா அந்த அறிக்கையை நீங்கள் வந்து ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அப்பொழுது அந்த இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதில்தான் தெரியுது இந்த குழு ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைத்த பொழுது நாடாளுமன்றத்தில் சொன்னதாக தெரியலை அது வெளியிலையும் சொல்லலை ஒரு ரகசியமாகத்தான் இந்த குழுனுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு ஏன்னா எந்த அரசியல் கட்சிகளுக்குமே தெரியலை இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதே வந்துட்டு எனவே வந்து இது இதுதான் முதல் முறையாக நம்மளுக்கு தெரிய வருது இந்த குழுவில் வந்து ரெண்டு அதிர்ச்சி ஒன்று இந்த குழுவில் இந்த கேள்விகளுக்கு சொல்லப்பட்ட பதில் ரெண்டாவது அதிர்ச்சி கேள்விகளின் தன்மை இதெல்லாமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது மூன்றாவது குழுவில் இடம்பெற்றிருக்கிற பெயர் நான்காவது அதிர்ச்சி குழுவில் இடம்பெறாத பட்டியல் அந்த கேள்வியை கேட்டது ஆறு பேர் ஆறு பேரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நான்கு பேர் வந்து குஜராத்தை சார்ந்தவர்கள் கேட்டுருக்கிறாங்க நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த குழு இந்த கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் பரிமாணத்தை ஆய்வு செய்ய இந்திய கலாச்சாரத்தின் வளர்ச்சி மற்றும் பரிமாணத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குழுவினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்டதா அந்த அறிக்கையை நீங்கள் கல்வித்துறைக்கு அனுப்பிவிட்டீர்களா அந்த அறிக்கையை வந்து பாடத்திட்டத்திற்கு சேர்க்கப்படுமா டெக்ஸ்ட் புக்கு கமிட்டிக்கு நீங்கள் கொடுத்தீங்களா டெக்ஸ்ட் புக்கில் அது இடம்பெறுமா இது இப்படி தான் கேள்விகள் அப்படின்னா இவங்க வந்து ஒரு குழு அமைத்ததோடு நிற்கல இந்த குழுவினுடைய அடுத்தடுத்த பரிமாணங்களை பற்றிய கேள்வி விஷயங்களை ஆளுங்கட்சி இது வந்து எதிர்கட்சி கேட்குற கேள்வி இல்லை இதை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கல ஏன்னா இதெல்லாம் ஆளுங்கட்சியுடைய எம்பிக்கள் கேட்குறாங்க ஆளுங்கட்சியுடைய அந்தந்த மாநில மாநிலத்தில் தலைவர்களாக இருக்கிற முக்கியமான எம்பிக்கள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்து வெளிப்படையாக அது தெரிகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் எனவே வந்து இது இதனுடைய இன்னொரு பகுதியாக நீங்கள் வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையில் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற விஷயம் இந்திய பண்பாட்டை நாங்கள் போதிப்போம் மாணவர்களுக்கு இந்திய பண்பாட்டினுடைய தன்மையை போதிப்போம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது அப்போ இந்திய பண்பாடுனா என்ன எதை நீங்கள் இந்திய பண்பாடுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க என்று நாங்கள் எல்லாம் முதல்ல கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தோம் இப்போ பார்த்தா இந்திய பண்பாடுனா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் இவங்க பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு குழு அமைத்து இந்த குழு சொல்ல போகிற இந்த அறிக்கையைத்தான் இந்திய பண்பாடாக புதிய கல்விக் கொள்கைக்குள் உள்ளே வரப்போகிறது எனவே நம்முடைய மாணவர்களுக்கு போதிக்கப்பட போகிற பண்பாடு எது இந்திய பண்பாடுனா என்ன என்பதற்கான பதிலை இந்த குழுவினுடைய கண்டறிதலிலிருந்து இவர்கள் உள்ளே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் ஒரு மிகப்பெரிய சங்கிலி வட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமாகவும் நான் இதை பார்க்கிறேன் தென்னிந்தியாவின் பிரதிநிதிகள் அப்படின்றது முக்கியமான இருக்குது அது வந்து ஒரு கோளாறு அதை பாஜக அரசு அதை சரி செய்யக்கூடும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா இந்த குழுல இவங்கெல்லாம் இடம் பெறணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்த குழுவை கலைத்திடுங்கள்னு நம்ம சொன்னோம் ஏன்னா இந்த குழுவினுடைய நோக்கம் ரொம்ப தெளிவானது இப்ப ஒரு நல்ல நோக்கத்தோடு அமைக்கப்படுகிற குழுவில் ஒரு பிரதி ஒரு பகுதியினுடைய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா அந்த குழு என்ன ஆய்வறிக்கை கொடுக்குறாங்க அது எதையுமே நம்ம பார்க்காம சந்தேகிப்பது எப்படி அது ரொம்ப எளிமையானதுங்க அந்த குழுவில் யார் இடம்பெற்றிருக்கிறார் நாலு சமஸ்கிருத அறிஞர்கள் இடம்பெற்றிருக்குறாங்க தொல்லியல் துறையைச் சேர்ந்த மூன்று வலதுசாரி அறிஞர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க அகில இந்திய பிராமண சங்க தலைவர் இடம்பெற்றிருக்கிறார் எந்த புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியரோ தொல்லியல் அறிஞரோ மானுடவியல் அரங்கி அறிஞரோ மரபு மரபணுவியல் ஆராய்ச்சியாளரோ அதில் இடம்பெறலை இத்தனை ஆண்டு காலம் வந்து இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஆய்வுகள் நடந்திருக்கு இந்த துறைகளில் பூரா உலக அளவில் வியக்கிற ஆய்வுகளை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் உலக அளவிலான பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்த ஆய்வாளர்கள் இருக்காங்க யாருமே இடம்பெறாமல் இவர்கள் இவர்களுடைய பட்டியலை கொண்டு போய் வைத்து இதை இந்த குழு ஆய்வு செய்யணும் அந்த குழு என்ன ஆய்வு செய்யும் அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இப்போ தெரிஞ்சிருச்சே அந்த தீட்சித் வந்து இப்போ இப்போ பேசுகிறாரு நாங்கள் வேத நாகரிகத்தை தான் வந்து மறைவு மறு ரீடோல் பண்ணுறதுக்காக மீண்டும் மறு மறு புனரமைத்து நாங்கள் கொடுப்பதற்கு தான் இந்த இருந்து இடம்பெற்றிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க எனவே அந்த குழு என்ன சொல்ல போகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தான் இருக்குது இல்லை இல்லைன்னா தான் இவங்க எல்லாமே சேர்த்துருப்பாங்க இல்லையா எனவே நாம் இப்போ சொல்லுவது வந்து பிரதித்துவத்துக்காக சொல்லலை இவங்கெல்லாம் இடம்பெறல அப்படின்றது மட்டுமல்ல அந்த குழுவின் பிரச்சனை ஏற்கனவே இடம்பெற்றவர்கள் யார் என்பதும் பிரச்சனை எனவே இந்த குழு வந்து இந்திய பண்பாட்டுக்கான குழு இது வேத பண்பாட்டை இந்திய பண்பாடுன்னு முன்வைக்கப் போகிறது அதை நாம் ஏற்க போற இந்திய பண்பாடு எல்லா பண்பாடும் இருக்கும் வேத பண்பாடும் அது இந்திய பண்பாட்டினுடைய பகுதி தான் நாம் ஒன்னும் அது மறுக்கலையே இங்கே திராவிட பண்பாடு இருக்கிறது தமிழர்களுடைய தனித்துவ மிக்க வாழ்வியல் முறை பண்பாடு சிந்தனை இருக்கிறது எத்தனையோ பல நதிகள் வந்து சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு காட்டாறு இந்திய பண்பாடு இவர்கள் வந்து ஒரு குழாயிலே அனுப்பப்படுகிற திரவத்தை போன்றது இந்திய பண்பாடு என்று நமக்கு கட்டமைக்க நினைக்கிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறோம் ஒரு பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நாகரிகம் இருந்தது அப்படின்ற சரியான ஆய்வு எதன் மூலமாக கண்டெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து அது என்னங்க பனிரெண்டாயிரம் ஏன் பதினைஞ்சாயிரம் சொல்லக்கூடாதா ஏன் பத்தாயிரம் சொல்லக்கூடாதா பனிரெண்டாயிரம் ஆண்டு கால இந்திய வரல் பண்பாட்டின் வளர்ச்சி மற்றும் பரிமாணம்னால் என்ன பன்னெண்டாயிரம் எங்கேருந்து ஆண்டுகளை கா கைனேஜ் பண்ணிங்க அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அது என்ன அரசியல் நீங்கள் வந்து இந்தியாவில் மிக பழமையான நாகரீகமாக இப்பொழுது வரை நம்ம வந்து கண்டறியப்பட்டிருக்கிற உண்மை என்பது வந்து சிந்து வழி நாகரீகம் சிந்து வழி நாகரீகத்தின் காலம் இன்றிலிருந்து ஆறாயிரம் ஆண்டு அதற்கு பிறகுதான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வருகிறார்கள் இதுதான் இதுவரை நிரூபிக்கப்பட்டிருக்கிற தியரி நிரூபிக்கப்பட்டிருக்கிற வரலாறு இப்போ இவங்க அதற்கு முன்பே வந்து வேத நாகரிகம் இங்கே இருந்தது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஆறாயிரம் வருஷம் தானே சொல்கிறீங்க நாங்கள் அப்படியே ரெண்டு மடங்கு பன்னெண்டாயிரம் வருஷத்துலேயே இங்கே இருந்துட்டுன்னு சொல்கிறோம் இந்த ஆறை அப்படியே இரண்டு மடங்கு ஆக்கியிருக்கிறார்கள் எனவே பன்னிரெண்டாயிரம் ஆண்டு காலம் பன்னிரெண்டாயிரம் ஆண்டு இப்போ நான் சொல்கிறேன் நீ வந்து கீழடியினுடைய கண்டுபிடிப்பு இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஒரு கையேடு வெளியிட்டார் கீழடியில் தமிழகத்தில் இந்த ஆண்டு நடக்கிற தொல்லியல் துறையை பற்றி ஆய்வுகளை பற்றி ஒரு கையேடு அந்த கையெழுத்தில் வந்து கீழடியில் மைக்ரோலித்திக் நுண்கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் மிக 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 முக்கியமான ஒன்று அது நுண்கற்கால கருவின்னா ஏறக்குறைய குறைய இன்றையிலிருந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான கருவி அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் பயன்படுத்திய கட்கருவிகள் இப்பொழுது கீழடியில் கிடைத்திருக்கு அதுக்கு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து எழுத்துக்கள் உருவாவதற்கு முன்பு கிருக்கல்கள் கோடுகள் கீறல்கள் கிடைக்குது அப்புறம் கீழர்களோடு சேர்ந்து எழுத்துக்கள் கிடைக்குது அப்புறம் கீரல்களே இல்லாமல் எழுத்துக்கள் கிடைக்குது அப்புறம் அடுத்த கட்டமாக நவீன எல்லா விதமான நாகரீகத்தின் எல்லா எச்சங்களும் கிடைக்கிறது அப்படியே வந்து 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 கடைசியாக சோழர் காலத்து நாணயம் வரைக்கும் கிடைக்கிது கிபி பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கிடைக்குது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் வரைக்குமான வரலாற்று தடயங்கள் அப்படியே கால ஓட்டத்தின் எல்லா கட்டங்களிலும் நம்மளுக்கு கிடைக்கிற இடமா கீழடி இருக்குது ஒரே ஒரு இடத்த நான் சொல்கிறேன் இது மாதிரி எத்தனை ஆதிச்சநல்லூர் விட இன்னும் செழிப்பான தரவுகள் இருக்கிற இடமாக வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் தொல்லியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதை எல்லாம் இதெல்லாமே இல்லாமல் நீங்கள் ஒன்றை சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளவு கண்டறிந்த உண்மை கண்டுபிடிக்கப் போகிற உண்மை இல்லைல்லாம் கண்டறிந்த உண்மை இதையெல்லாம் ஏன் உங்கள் காதுகளுக்கு இதெல்லாம் கேட்கல உங்கள் கண்களுக்கு இதெல்லாம் தெரியலை அப்போ நீங்கள் உங்களுடைய வரலாற்றை நீங்கள் எழுத நினைக்கிற ஒரு வரலாற்றை நீங்கள் எழுத நினைக்கிற பண்பாட்டை இந்திய பண்பாடு என்ற பெயரிலே நீங்கள் நிலைநிறுத்த நினைக்கிறீர்கள் அப்படின்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை அது இந்திய வேதகால பண்பாடுனா அது ராமாயணம் மகாபாரதம் அப்படி சொல்ல வரீங்களா அதாவது வந்து நான் தான் சொன்னேன் இந்திய பண்பாடு என்பது பல்வேறு நதிகள் சேர்ந்த ஒன்றுங்க அதில் வேத பண்பாடும் இருக்கு வேத பண்பாடு இந்திய பண்பாடு இந்திய பண்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் நம்ம ஒன்றும் மறுக்கலை எல்லா பண்பாடும் இருக்கு இல்லையா எல்லா வரலாறும் இருக்கு இல்லையா இப்போ சிந்துவலி நாகரீகத்தினுடைய காலம் வந்து ஆறாயிரம் வருஷம்னா அதுக்கு முன்னால் எங்கள் மனிதனே வரலையா எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க இப்போ பூர்வகுடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் பன்னிரெண்டு சதவீதம் இன்றைக்கு மலைவாழ் மக்களின் மக்கள் தொகை இருக்கிறது பட்டியலின மக்கள் தொகை வந்து எட்டு எட்டு சதவீதம் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் இதில் பிரதித்தொண்ட இவங்களுடைய வரலாற்றையெல்லாம் இவங்களுடைய எல்லாம் யார் இதற்குள் கொண்டு வர இந்தாருக்கு சென்னைக்கு பக்கத்தில் அற்றம்பாக்கம் அற்றம்பாக்கத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்களை கருவிகளை இப்பொழுது தமிழக தொல்லியல் துறை ஆய்வு செய்து எடுத்திருக்கு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்கிறாங்களில்ல இவனுக்கு வரலாறு இருக்கும்ல இவன் கண்டறிந்த இவன் வளர்ச்சி பெற்ற இவன் வளர்ந்த விதத்தை ஆய்வு செய்து அந்த அறிவை இந்த தொகுப்புக்குள் கொண்டு வரணும்ல இதெல்லாம் சேர்ந்தது இந்திய பண்பாடு இப்போ இதெல்லாம் சேர்த்து தானே நீங்கள் வந்து ஒரு பண்பா ஒரு அரசு ஒரு குழுவை அமைக்குதுன்னா அது ஒரு அதிகாரப்பூர்வமானது இப்போ ஏன் இது கேள்வி இதை வந்து நீங்கள் வந்து பிஜேபி இந்த குழு அமைச்சிட்டு போங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அரசு ஒரு குழுவை அமைத்து இந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்துச்சுன்னா நீங்கள் நாளைக்கு அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க நாளைக்கு மாநில அரசு வேறு ஒன்று எழுதுச்சுன்னா நீங்கள் எல்லாம் மத்திய பாடத்திட்டம் இப்படி இருக்குது இதுக்கு மாற்றாக நீங்கள் எப்படி எழுதுனீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவார் நீதிமன்றத்துக்கு போவார் ஆமாம் நீங்கள் வந்து ம மத்திய அரசு சொல்லியிருக்கிற ஒரு அதிகாரப்பூர்வமாக குழு அமைத்து வெளியிட்டு இடம்பெற்றுக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி முரண்படலாம் அதை நீ சொல்லிக் கொடுன்னு நாளைக்கு நீதிமன்றம் சொல்லும் அதுக்கு அவர் அதிகாரப்பூர்வமான ஒரு வடிவம் கிடைக்கிதுல்ல அதை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இதுதான் நீ கற்பிதம் பண்ண நினைச்சிங்கன்னா அப்ப நம்ம முதலமைச்சர் வந்து இதில் தென்னிந்தியாவின் இடம்பெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்து அது பலன் அளிக்காதுன்னு சொல்றீங்களா நிச்சயம் இது வந்து அதுதான் இந்த இது வந்து ரெண்டு வகையில் அணு அணுகணும் ஒன்னு வந்து இதில் சா தென்னிந்தியாவிலோ வடகிழக்கு இந்தியரோ அது வந்து சிறுபான்மையினரோ பெண் பெண்களோ தலித்தோ இல்லை இதெல்லாம் இல்லை அதை விட்டால் இந்து உயர்ஜாதியைச் சேர்ந்த உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சமஸ்கிருத அறிஞர்கள் மட்டுமே இதுக்குள் இருக்கிறார்கள் வேறு எந்த மொழி அறிஞர்களும் இதுக்குள் இல்லை என்பதெல்லாம் வந்து அவருடைய நோக்கத்தோடு சம்மந்தப்பட்டது எனவே இதில் ஒரு பிரதிநிதித்துவம் நாளைக்கு தமிழ் நான் சொல்கிறேங்க வலதுசாரி தொல்லியல் அறிஞர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க அவரில் ஒருத்தரை போட்டுல சேர்த்துட்டு இருந்தால் நான் சேர்த்துட்டேன்னு மத்திய அரசு சொன்னால் நம்ம விட்டுட்டு போயிடலாமா இது வந்து பிரதிநிதித்துவம் சார்ந்த விஷயம் இல்லை என்னுடைய அடிப்படையை தவறு எனவே தான் நாடாளுமன்றத்திலே நான் மிக தெளிவாக இந்த குழுவை கலைக்க வேண்டும் என்றும் இப்பொழுதும் குடியரசுத் தலைவரிடம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் கையெழுத்திட்டு இருக்கிற கொடுத்துருக்கிற கடிதத்திலும் இந்த குழுவை களையுங்கள் இந்த குழு இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற பன்மைத்துவ இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகிற குழுவல்ல இல்லை இப்போ நீங்கள் தொடர்ந்து கீழடிதான் முந்தைய நாகரீகம் திராவிட நாகரீகம் தான் இந்தியா முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்லுவது ஒரு பதட்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குமா இல்லை நாங்கள் சொல்லுவது வந்து வரலாற்று உண்மையிலிருந்து சொல்கிறோம் கண்டுபிடிப்புகளிலிருந்து சொல்கிறோம் கண்டுபிடிக்காத ஒன்றில் சொல்லலை கண்டுபிடித்து நிரூபிக்கப்பட்ட உண்மையிலிருந்து சொல்லுகிறோம் அந்த அடியில் வந்து எந்த கடவுள் வழிபாட்டிற்கான எந்த அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லுவது அது ஒரு ஒரு விஷயமா அதில் அவங்க வந்து அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த இங்கே இருக்கிற எல்லா உண்மையையும் உண்மையாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு இப்போ வந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் அமைச்சர்கள் சொல்லுகிறாங்க இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்றாங்க அது உண்மையா சமஸ்கிருதம் கண்வெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அறநூறு வருஷத்துக்கு முன்னாடியான தமிழ் கல்வெட்டு இருக்குது இங்கே சமஸ்கிருதத்தில் மொத்தமே ஐயாயிரம் கல்வெட்டு இருக்குது தமிழில் அறுபதாயிரம் கல்வெட்டு இருக்குது எனவே வந்து நீங்கள் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் தான் தாயின்னு கிளைம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன என்ன உங்களுடைய உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு எதிராக இங்கே இருக்கிற எல்லா சான்றாவணங்களும் இருக்குது நீங்கள் வேத பண்பாடு தான் இந்திய பண்பாடு அப்படின்னு இவங்க நிறுவனம் நினைக்கிறாங்கல்ல அதுக்கு எதிராக என்ன இருக்குன்னா இதுவரை நடந்த எல்லா ஆய்வுகளும் இருக்குது எனவே இதுவரை நடந்த எந்த புகழ்பெற்ற ஆய்வாளர்கள் யாரும் இந்த குழுக்குள் இடம்பெறாமல் இவர்கள் பார்த்து கொள்வது இவர்கள் சொல்ல நினைக்கிற உண்மைக்கு எதிரானதாக முழு உண்மை இருக்கிறது அந்த வேத பண்பாட்டிற்கும் இந்த தமிழர் பண்பாட்டிற்கும் தொடர்பு இல்லையா வேத பண்பாடுக்கும் தமிழர் தமிழர் பண்பாடு தனித்துவமானது வேத பண்பாடுக்கும் இதுக்கும் அது ஒரு வைதிக பண்பாடு அது ஒரு வகையான பண்பாடு அது ஒரு வகையான வாழ்க்கை முறை அதுக்கு நேர் எதிரானது தமிழர் பண்பாடு தமிழருடைய வாழ்வியல் முறை தமிழருடைய சிந்தனை மரபு நீங்கள் சங்க இலக்கியத்திலே அதுக்கு எதிரான கருத்துக்களை தான் நம்ம நம்ம பார்க்குறோம் எனவே நம்முடைய வாழ்க்கை முறை தமிழர்களுடைய வாழ்க்கை முறையும் இங்கே வளர்ந்த பண்பாடு இதே போன்று பல்வேறு பகுதிகளிலே பண்பாட்டு நடவடிக்கைகள் பண்பாடு வளர்ந்து செழித்தோங்கி இருந்திருக்கிறது பல்வேறு பண்பாட்டு கூறுகள் இந்தியாவில் இருக்கிறது இவற்றை எல்லாவற்றையும் தொகுத்த ஒரு ஒரு தொகுப்பு வறுமையானால் அது ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இந்த ஒ ஒன்றைத்தான் இந்திய பண்பாடாக நிலைநிறுத்த நினைப்பது என்பது தான் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை